தொடர்ந்து பூஜை செய்வதால் என்ன நன்மைகள் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டேன். பூஜை செய்யணும், அப்போ தொடர்ந்து பூஜை செய்ய, பூஜை செய்ய என்னாச்சு, காமம் ஒழிஞ்சுது, இது சோம்பல் நீங்கியது, தூக்கம் ஒழிஞ்சு போச்சு, பசி நீங்கியது, அப்பா பாப்பா எல்லா குணங்களும் உடஞ்சி போச்சு, இப்போ சாந்தமே உடையவாக இருக்கிறேன். அதுக்கு காரணம் என் தெய்வம் தாண்டா மகனே, என்னை கூப்பிட்டு இல்லை நீ, அதுக்காக உனக்கு உதவி செஞ்சுருக்கிறேன். ஆகவே என்னை பிடிச்சிக்கோ, நாங்களாம் அதுக்கு தான் இருக்கோம். யாரோ கூப்பிடுவானே என்ன, உலகத்தை என்ன கூப்பிடுவானோ, என்னை யாரோ கூப்பிடுவானோ ஏன்னா அப்படின்னா அவனுக்கு அவங்க நேராக பேச முடியாது. இப்போ நாங்கள் தூதுவர்கள் அங்கே அதுக்கு தான் வந்திருக்கிறான். இப்போ என்ன ஏன் அனுப்பிச்சிருக்கான்னா, இப்போ என்னை எனக்கு எதுக்கு அனுப்பிச்சிருக்கிறான், நான் இது என் வேலையை தான். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், ராத்திரி ரெண்டு மணி நேரம் தூங்க மாட்டோம், நான் தூக்கம் இருக்கேன், என் தூக்கம் விட மாட்டேன், என்னை தூக்கம் விட மாட்டாங்க, நான் தூங்கினாலும் எனக்கு தட்டி விட்டுவிட்றோம். என்ன குற்றம் கொடுத்துருக்கான், நான் தூங்க அவன் என்ன செய்ய, நான் குற்றம் வந்துருக்கிறான், எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறான். நாங்கள் வந்து என்ன செய்யணும், நாங்கள் பெற்ற இந்த உண்மையை அவங்க சொல்லணும், மற்றவங்க சொல்லலைன்னா எனக்கு பாவம் வந்துடும். அப்போ நாங்கள் செய்வோம், அன்னதானம் செய்ய சொல்லுவோம், ஆசா நாமத்தை சொல்ல சொல்லுவோம், ஒரு முறை முருகான்னு சொல்லணும்னு சொல்லுவோம், ஒரு சமயத்தை அகத்தீஷான் சொல்ல சொல்லுவோம். அப்போ ஒரு முறை முருகா அகத்தீஷா நந்தீஷான் சொல்லும்போது எல்லா பூஜையும் ஆசான் சுப்பிரமணியர் தரும். இந்த உலகத்துக்கு முது பிறந்தளவு ஆசான் ஞானப்படியும் சுப்பிரமணியர் தான். அதான் சொன்னார், முருகா எனவோர் தருமோ தளிக்க முடிமீது இணைத்தால் வருவோம்னு சொன்னார். அப்போ என்ன செய்கிறான், இப்போ ஞானிகள் எல்லாரும் அவங்க நினைக்க இந்த எல்லாம் சோம்பல் தீருது, காமம் தீருது, நோய் தீருது, வறுமை தீருது, மன உளைச்சல் தீருது, மன சாந்தம் உண்டாகுது, தொடர்ந்து வர பிறவிக்கு மருந்தாக மாறுகிறான். ஞானிகள்லாம் தொடர்ந்து வர பிறவிக்கு மருந்தாக மாறுவான். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, தொடர்ந்து சிந்திக்க அப்போ தான் யோகத்தை சொல்லி தருவான். அப்போ எப்படி சொல்கிறான், இப்போ ஞானிகள்லாம் யோகம் செய்தவர்கள், யோகம் உடனே யோகம் என்பது என்ன, இடங்களையும் பின்கணி சேர்க்கணும். அதான் அகத்தியா சொன்னார், பிறந்தவருக்கு மோட்சகதி தேட வேணும்னார், பிறந்துட்டா மனுஷனுக்கு மோட்சகதி தேடணும்னா, பிறந்தவருக்கு மோட்சகதியை தேட வேண்டும், பின்கலையும் முன்கலையும் சேர வேண்டும். பின்கலை என்பது என்ன, சூரியகலை. பின்கலை முன்கலை என்பது முன்கலை இடகளையும் பின்கலையும் சேர வேண்டும். மனிதன் பிறந்த மோட்சகதியை தேடணும், அவனுக்கு தான் மோட்சகதிக்கு ஆறாவது மனிதனுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, மற்ற ஜீவராசிக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அது அது தண்டிக்கப்பட்ட ஜீவராசிகள், மற்ற ஜீவராசி அத்தனையும் தண்டிக்கப்பட்டது. தண்டிக்கப்பட்டது பொல்லாத தண்டனைப்பட்டவர்கள்னா தேழு, பாம்பு, பூரான், டட்டோக்களி, இந்த புலி, சிங்கம், கரடி, நரி, நாயா இருப்பது அந்த கொடுமைக்கு தண்டனைக்குரிய பறவைகள். அதே தண்ணியில் முதல இந்த சுறா கொடிய தண்டனைக்குரிய பறவைகள். அதே சமயத்தில் தாவர வர்க்கமாக பிறப்பான், இந்த கள்ளி, எட்டி இதெல்லாம் தண்டனைக்குரிய பறவைகள். கள்ளியும் கள்ளி பார்த்துருப்பீங்க, கள்ளியும் எட்டி மரம் எதுக்கு பயன்படாது, அது அந்த எட்டி பழம் பார்த்தாலும் பயன்படாது, அது பார்த்த பழம் ரொம்ப அழகாக இருக்கும், வாயில் வைக்க யோக்கியம் இருக்காது. கள்ளியும் எட்டியுமாக பிறப்பான், அது ரொம்ப தண்டிக்கப்பட்ட ஜென்மங்கள். இந்த பாம்பு, பூரான், நட்டவகலி, பவளசியா, குருசுட்ட பாம்பு, நல்ல பாம்பு, இது மாதிரி ஜீவ துஷ்ட ஜந்துகளை பிறப்பான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.